வணக்கம், வாழ்க வளமுடன். ஐடியாஸ் ஃபார் நோஃபேப், ஃபோர் ஐடியாஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். நோஃபேப்னா வந்து நோ பான் வீடியோஸ் நோ மாஸ்டர் பேஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணோம், சரிங்களா? ஃபாலோ பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கு, இல்லைன்னா அப்படி அதுலேயே அழிஞ்சு போகலாம். பண்ணுறோம் அதிலே அழிஞ்சு போகலாம், இது உறுதி. ஓகே, ரைட்டு. இது வந்து நோஃபேப் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக அவங்களால நல்லபடியாக அந்த ஃப்ளாட் லைன் அப்படின்றதெல்லாம் கடந்து வர முடியும், சரிங்களா? சரி, ஃபோர் ஐடியாஸில் ஃபர்ஸ்ட் ஐடியா, உங்கள் அருகில் இருக்கிற வாழ்க வளமுடன் மனவளக்கலை மன்றத்துக்கு போய் காயகல்பம் அப்படின்ற ஒரு சின்ன பயிற்சியை கற்றுக்கணும், சரிங்களா? இது மூலமா உங்க நோஃபேப் ஜேர்னியை நீங்க வெற்றிகரமா தொடரலாம், சரிங்களா? ரெண்டாவது ஐடியா, தியானம் பழகலாம். ஏன் தியானம் பழகணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல வந்து உற்பத்தி ஆகுதா? தப்பு, அவ்வளவு எண்ணங்கள் உற்பத்தி ஆகக்கூடாது. நீங்க தியானம் பண்றதன் மூலமா அந்த எண்ணங்களை அப்படியே குறையலாம். குறைக்க எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நம்மளுக்கு நல்லது, சரிங்களா? இது நோஃபேப் ஜேர்னிக்கு தேவையானது. மூணாவது ஐடியா, கறி சாப்பிடக்கூடாது. ஏன் கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அந்த செக்ஷுவல் அர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமாக வரும். கறி சாப்பிட்றவங்க என்னென்ன காம எண்ணத்திலே இருப்பான், இது உண்மை. உடம்பு வந்து சூடாயிடும், உடல் சூடு அதிகமாக தரும், அசைவ உணவுகள் அதிகமாக தரும். இல்லை என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது, நான் சாப்பிட்டேன் அப்படின்னா சரி ஓகே, இந்த நோஃபேப் ஜேர்னி முடிகிற வரைக்குமாவது சாப்பிடாம இருங்க, அது உங்களுக்கு நல்லது, அர்ஜஸ தடுக்கும், சரிங்களா? ஃபோர்த் ஐடியா, முக்கியமான ஐடியா. அந்த காலத்துலலாம் நம்ம பெரியவங்க வந்து முன்னோர்கள் வந்து ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுவாங்க, பயங்கரமாக வேலை செய்வாங்க, அந்த காலை மாட்டுக்கு இணையாக வேலை செய்வாங்க. என்ன பண்ணின்னு வேலை செய்வாங்கன்னா, கோமணம் கட்டின்னு வேலை செய்வாங்க. அதுதான் ஃபோர்த் ஐடியா. கோமணம், வெறும் கோமணம் இல்லை, ஈர துணி, ஈரத்தில் நனைச்சி எடுத்த துணியை வந்து கோமணமாக கட்டிக்கணும். அந்த மர்ம உறுப்பை சுற்றி கோமணமாக கட்டிக்கணும். இப்படி கட்டிங்கன்னா அந்த ஃப்ளாட் லைனும் வராது, அந்த அட்ஜஸ்டும் வராது, உங்களோட அந்த நோஃபேப் ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக போகும், சரிங்களா? ஓகே, 4 ஐடியாஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து காயகல்பம் யோக பயிற்சி, ரெண்டாவது வந்து கறி சாப்பிடக்கூடாது, மூணாவது வந்து தியானம், நாலாவது வந்து ஈர துணியால் ஆன கோவணம், சரிங்களா? கண்டிப்பாக நோஃபேப் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும், ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.